வணக்கம். கார்கில் வெற்றி தினம் புதுச்சேரி மாநில அரசு சார்பாக கடற்கரை சாலையில் கடைபிடிக்கப்பட்டது. இதில் ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி அரசு சார்பில் கார்கில் வெற்றி தினம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் பிரெஞ்சு தூதரகம் எதிரில் அமைந்துள்ள போர் வீர நினைவு சின்னத்தில் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், போக்குவரத்து அமைச்சர் சந்திர பிரியங்கா, குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் சரவணகுமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் தட்சிணாமூர்த்தி, கேஎஸ்பி ரமேஷ், அசோக் பாபு, தலைமை செயலர் ராஜீவ் வர்மா, காவல்துறை தலைமை இயக்குநர் மனோஜ்குமார் லால், காவல்துறை கூடுதல் தலைவர் ஆனந்த மோகன், காவல்துறை தலைவர் சந்திரன், இந்திய கடலோர காவல் படை, தேசிய மாணவர் படை அதிகாரிகள் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்கள் பலரும் கலந்து கொண்டு போர் வீர நினைவு சின்னத்திற்கு மலர் வளையம் வைத்து கார்கில் போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து 2 நிமிட மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. மரியாதைக்குரிய நமது புதிய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை புதுச்சேரி அரசு சார்பாகவும் தெரிவித்து வந்திருக்கிறேன். இது இந்தியாவில் ஒரு மிக பெரிய ஒரு சமூக புரட்சி. இது ஒரு அடித்தட்டு மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருந்த ஒரு பழங்குடியினத்தை சார்ந்த ஒரு தலைவர் இன்று குடியரசுத் தலைவராக பரிமளிக்க முடியும் என்றால் அதுதான் இந்திய குடியரசின் மாண்பு. இதை நடத்தி காண்பித்த மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவரை போன்றவர் குடியரசுத் தலைவராக மரியாதைக்குரிய மாண்புமிகு திரௌபதி முர்மு போன்றவர்கள் குடியரசுத் தலைவராக வந்திருக்கும் பொழுது அடித்தட்டில் மிகவும் பின்தங்கிய கிராமங்களில் படித்து கொண்டிருக்கின்ற குழந்தைகளுக்கு கூட ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வரும். அதனால் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று கார்கில் வெற்றி தினம். அனைவருமே நம் இராணுவ வீரர்களையும் நமது வெற்றி தினங்களையும் கொண்டாடி பழக வேண்டும். அதனால தான் இந்த மூவர்ணக் கொடி குழந்தைகள் மனதிலும் இளைஞர்கள் மனதிலும் பதிய வேண்டும் என்பதற்காக இல்லந்தோறும் தேசிய கொடி என்ற ஒரு திட்டத்தை மத்திய அரசு அறிவித்திருக்கிறார்கள். அதை மாநில அரசும் நடைமுறைப்படுத்த இருக்கிறது. இதில் வீடுதோறும் ஒவ்வொரு வீட்டிலும் தேசிய கொடி ஏற்றப்பட வேண்டும். ஆகஸ்ட் 13-15 வரை இதை ஒரு இயக்கமாகவே முன்னெடுத்து செல்லலாம் என்று இருக்கிறோம். நான் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கெல்லாம் இந்த தேசிய கொடியை அவர்களிடம் கொடுத்து நாம் இந்த தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று. ஆக இந்த இல்லந்தோறும் தேசிய கொடி என்ற அந்த திட்டம் நிச்சயமாக இளைஞர்கள் மத்தியில் ஒரு, அது மட்டும் இல்லை, முதலாம் நைட்டு பறக்கக்கூடாது, இரவு பறக்கக்கூடாது, அதனால் உடனே இறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த திட்டத்திற்காக வீட்டில் ஏற்றப்படுகின்ற கொடி அங்கே பறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக நமது தேசிய கொடி எல்லா இல்லங்களிலும் பட்டோலி வீசி பறக்கும் பொழுது நமது தேசிய உணர்வு, அதுவும் 75வது இந்த சுதந்திர தினம், நமக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை தரும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி மாநிலத்தின் புதிய டிஜிபியாக மனோஜ்குமார் லால் பதவியேற்றுக் கொண்டார். புதுச்சேரி மாநில டிஜிபியாக ரன்வீர் சிங் கிருஷ்ணையா சிறப்பான முறையில் செயல்பட்டு வந்தார். இந்த நிலையில் அவர் டெல்லிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக மூத்த IPS அதிகாரியான மனோஜ்குமார் லால் புதுவை மாநில டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து அவர் புதுச்சேரி வந்தடைந்தார். தொடர்ந்து அவர் புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் டிஜிபியாக பதவியேற்றுக் கொண்டார். அவரை முன்னாள் டிஜிபி ரன்வீர் சிங் கிருஷ்ணையா அதற்கான இருக்கையில் அமர வைத்தார். தொடர்ந்து ADGP ஆனந்த மோகன், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள், காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் புதிய டிஜிபிக்கு பூங்கொத்து மற்றும் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். கார்கில் போரில் வெற்றியடைந்த தினத்தையொட்டி புதுச்சேரி கார்கில் நினைவு சின்னம் அருகே மாநில பாஜக சார்பாக அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் சாமிநாதன் தலைமையில் கார்கில் போரில் வெற்றியடைந்த தினத்தை முன்னிட்டு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள கார்கில் நினைவு சின்னம் அருகில் போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம், அசோக் பாபு, மாநில துணைத் தலைவர்கள் ரவிச்சந்திரன், முருகன், மாநில செயலாளர்கள் ரத்தினவேல், அகிலன், லதா, ஜெயந்தி, மாநில மகளிர் அணி தலைவர் ஜெயலட்சுமி, மாநில பட்டியல் அணி தலைவர் தமிழ்மாறன், உழவர்கரை மாவட்ட தலைவர் நாகேஸ்வரன் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி மாநகரில் உள்ள அரசு மகளிர் தொழிற்பயிற்சி கல்வி நிறுவனத்தில் அதிநவீன கணினி மையத்தை அமைச்சர் சந்திர பிரியங்கா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி வம்பா கீரப்பாளையத்தில் அமைந்திருக்கும் அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் அதிநவீன வசதிகள் கொண்ட கணினி மையத்தினை தொழிலாளர் துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி முன்னிலையில் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். இந்த கணினி மையத்தில் 60 கணினிகள், கண்காணிப்பு கருவிகள், வைரஸ் தடுப்புக்கான சாஃப்ட்வேர், தனி வாடகை அடிப்படையிலான அதிவேக இன்டர்நெட் இணைப்பு மற்றும் சர்வர் கணினி ஆகியவை அமைந்துள்ளன. இந்த கணினி மையம் ஐடி மாணவிகளின் தேவைகளுக்கு பயன்படுத்துவதுடன் பிற நிறுவனங்கள் நடத்தும் ஆன்லைன் தேர்வுகள் மற்றும் பயிற்சிகளுக்கு வாடகை அடிப்படையில் வழங்கப்பட உள்ளது. தொழிற்பயிற்சி நிலையத்தின் முதல்வர் வசுந்தரா தேவி இந்த விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் வரவேற்றார். இந்த நிகழ்ச்சியில் தொழிலாளர் துறை செயலர் சுந்தரேசன், தொழிலாளர் துறையின் துணை செயலர் முத்துமீனா, மேட்டுப்பாளையம் அரசு பெண்கள் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர் அழகானந்தன், நெட்டப்பாக்கம் அரசு தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர் சோமசுந்தரம் மற்றும் பல அதிகாரிகள் பங்கேற்றனர். உலக மக்கள் தொகை நிலைப்படுத்துவது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி புதுவையில் நடைபெற்றது. பெருகி வரும் மக்கள் தொகையை நிலைப்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் உலக மக்கள் தொகை தினம் ஜூலை மாதம் உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. மேலும் இந்திய அரசு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் மக்கள் தொகையை நிலைப்படுத்தும் விழாவை ஜூன் 27 முதல் ஜூலை 24 வரை கொண்டாடி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக உலக மக்கள் தொகை நிலைப்படுத்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி புதுவை சூரமங்கலம் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பாக சுகாதார நிலைய வளாகத்தில் நடைபெற்றது. செவிலி அதிகாரி பானுமதி வரவேற்புரை ஆற்றினார். சுகாதார உதவி ஆய்வாளர் ஐயனார், பெண் சுகாதார மேற்பார்வையாளர் லட்சுமி ஆகியோர் இதில் முன்னிலை வகித்தனர். மருத்துவ அதிகாரி ஹரிப்பிரிய தர்ஷினி தலைமை தாங்கி குடும்ப கட்டுப்பாடு வழிமுறைகளை பின்பற்றி முன்னேற்றத்திற்கான புதிய அத்தியாயங்களை எழுதுவோம் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். மேலும் அவர் பெண்களுக்கான கருத்தடை சாதனங்கள், ரிதம் முறை, வாய் வழியாக உட்கொள்ளும் மாலாட்டி மாத்திரைகள், காப்பர் டீ அவசர நிலை கருத்தடை மாத்திரைகள், கருத்தடை ஊசி, ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான நிரந்தர கருத்தடை முறைகளான நவீன வாசக்டமி, லேப்ரோஸ்கோபி மற்றும் டியூபக்டமி ஆகியவற்றை பற்றி விரிவாக எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பாலூட்டும் தாய்மார்கள், கணவன்மார்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் கிராமப்புற செவிலியர் மாலினி நன்றி கூறினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் உலக மக்கள் தொகை பற்றி விழிப்புணர்வு கண்காட்சி, கருத்தடை சாதனங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. இதனை பொதுமக்கள் அதிக அளவில் கண்டு களித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் ஆஷா பணியாளர்கள் ஒருங்கிணைந்து செய்திருந்தனர். ஆகஸ்ட் 10 புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்க உள்ளதாகவும், ஆளுநர் உரையுடன் துவங்க உள்ள இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள சபாநாயகர் அறையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், புதுச்சேரியின் 15 சட்டப்பேரவையின் 3 கூட்டத்தொடர் வரும் ஆகஸ்ட் 10 காலை 9:30 துவங்க உள்ளதாகவும், பட்ஜெட் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் உரையுடன் கூட்டம் துவங்க உள்ளதாகவும், தொடர்ந்து சட்டப்பேரவை அலுவல் குழு இறுதி செய்யும் தேதியில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றும், முழுமையான பட்ஜெட்டை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்ய உள்ளதாகவும், பட்ஜெட் தாக்கல் என்பதால் கூட்டத்தொடர் நீண்ட நாட்கள் நடைபெறும் என்றும் பேரவைத் தலைவர் செல்வம் நிருபர்களிடம் தெரிவித்தார். 15 புதுச்சேரி சட்டப்பேரவையின் 3 கூட்டத்தொடர் வருகின்ற ஆகஸ்ட் 10 காலை 9:30 அளவில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் உரையோடு துவங்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை சம்பந்தமான கவர்னர் உரையோடு வருகின்ற 10 காலை 9:30 அளவில் கவர்னர் உரையோடு துவங்க இருக்கிறது. அதன் பிறகு நம்முடைய மாநில முதல்வர் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் செய்து பட்ஜெட் உரையின் மீது விவாதங்களும் வாக்கெடுப்பும் தொடர்ந்து நடைபெறும். அன்னைக்கு கவர்னர் உரை மட்டும்தான். ஆமாம், அது அலுவல் ஆய்வு குழு கூடி முடிவு பண்ணும். இந்த முழுமையான பட்ஜெட் ஆகஸ்ட் 10 பிறகு தாக்கல் செய்யப்படுகிறது.
भूमि पूजय कुमार साय सरवणकुमार वटार वलर्ची प्रमुख मुख्य प्रमुख तिरल प्रांद माल अंगुमचेरी प्रांद्यम आंद्रवल कड़लोर पुलिस अम्ल वसी गोदावरी आंद्र मावट कनम आंद्र एल्लेचेरी अंगु ताण पुलिस वसिक आयर कण मेरी बाधिपुर वीर पुग्दारेम कल सेदेरी तीव्र मुयचि कारण अंगु बाधर விரைவாக மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டு உணவு குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் சரவணகுமார், புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் வள்ளவர் மற்றும் அரசு துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் யானாமில் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு விரைவாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு உதவிகளை வழங்கினர். இந்த சூழ்நிலையில் மீண்டும் யானம் பிராந்தியத்தில் தொடர் மழை பெய்து வருவதால் அங்குள்ள சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. குறிப்பாக பள்ளிகளுக்கு மாணவ மாணவிகள் மிகுந்த சிரமத்திற்கிடையே செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பு புதுச்சேரி உப்பனாறு வாய்க்காலில் மழை வெள்ளநீர் வெளியேறும் வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உருளையன்பேட்டை பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநகரில் உப்பனாரில் மேம்பால பணிகள் நடைபெற்று வருகிறது. அண்ணா சாலைக்கு மாற்று சாலையாக போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் உப்பனார் வாய்க்கால் மேல் மேம்பாலம் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக இரவு நேரத்தில் கனமழை தொடர்ச்சியாக பெய்தது. இதன் காரணமாக நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் ஆங்காங்கே வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடியது. அதன் ஒரு பகுதியாக உருளையன்பேட்டை உப்பனார் வாய்க்காலில் மழைநீர் செல்லாத வகையில் அருகில் இருக்கின்ற சாந்தி நகர் விரிவாக்கம் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளநீர் தேங்கும் நிலை ஏற்பட்டது. இதனால் மக்கள் அவதிக்குள்ளாகினர். எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு மழை மற்றும் வெள்ளநீர் உப்பனார் வாய்க்காலில் ஓடும் வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டும். மேலும் அங்குள்ள குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் தேங்காத வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று புதுவை உருளையன்பேட்டை மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை கென்னடி நகர் அரசடி புற்று மாரியம்மன் கோவிலில் ஆடி மாத திருவிழாவின் ஒரு பகுதியாக வேதிபுலன் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி சுப்பராய பிள்ளை சத்திரம் கென்னடி நகர் ஸ்ரீ அம்மன் கோயில் வீதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி கலியுக கண்கண்ட தெய்வம் அருள்மிகு அரசடி புற்று மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அம்மனின் மலர் மாலை மின்விளக்கு அலங்காரத்தில் வீதிவிழா நடைபெற்றது. இவ்விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். மேலும் அங்கு கூடியிருந்த பக்தர்களுக்கு அருள் பிரசாதமும் வழங்கப்பட்டது. மேலும் இவ்விழாவில் ஆலய நிர்வாகிகளான ஜெயக்குமார், வித்யாபதி, பாலசுப்பிரமணியம், அன்பழகன், ராஜசேகரன், ஆனந்த், மணி, மனோகரன், பன்னீர்செல்வம், குமரவேல், பரமேஸ்வரி, கங்காதரன் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த பாலு, அன்பழகன், ராஜா, சேவியர், ஜோதிக்குமார், இஸ்மாயில், லிகோரின், அலெக்ஸ், அசோக், மகேஷ், சூர்யா, ரஞ்சித், மோகன், ஜெகன் மற்றும் பலர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாகத்தினரும் அப்பகுதி ஊர் பொதுமக்களும் செய்திருந்தனர். ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி,
சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்திய நாட்டின் புதிய ஜனாதிபதியாக திரௌபதி முர்மு தலைநகர் டெல்லியில் பதவியேற்றுக் கொண்டார். பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த அவருக்கு வாழ்த்து தெரிவித்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் அவர் கூறியிருப்பதாவது, நமது நாட்டின் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள தங்களுக்கு எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தாங்கள் சாதாரண மக்களின் எண்ணங்களை நிறைவேற்றி நாட்டினை உயர்த்திட எனது சார்பிலும் புதுச்சேரி மாநில மக்கள் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறு அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. அதேபோன்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், புதுச்சேரி மாநில முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் ஆகியோர் புதிய ஜனாதிபதிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பல சிறப்புகள் வாய்ந்த புதுச்சேரி இந்திரா நகர் அரசு உயர்நிலைப் பள்ளியை மூடும் முயற்சி கல்வித்துறை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக எழுந்துள்ளது. புதுவை கோரிமேடு இந்திரா நகர் காவலர் குடியிருப்பு அருகே உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி கடந்த 30 ஆண்டுகளாக சிறப்பான முறையில் இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் படித்த பல மாணவர்கள் மருத்துவர்களாகவும் பொறியாளர்களாகவும் அரசு உயர் அதிகாரிகளாகவும் பணியாற்றி வருகிறார்கள். இப்பள்ளியில் படித்த பல மாணவர்கள் தேசிய அளவில் விளையாட்டுப் போட்டிகளில் வென்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். இப்பள்ளி கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு காவல்துறை ஐஜியாக இருந்த ராமகிருஷ்ணன் மற்றும் பார்வதி ராமகிருஷ்ணன் ஆகியோர் முயற்சியால் காவலர்களின் பிள்ளைகள் பயில்வதற்காக கொண்டு வரப்பட்டது. தனியார் பள்ளிக்கு நிகராக இந்த பள்ளி சிறப்பான முறையில் செயல்பட்டு வந்தது. கடந்த காலங்களில் 2000 மாணவர்கள் பயின்ற இந்த பள்ளியில் தற்பொழுது சுமார் 600 மாணவர்கள் பயில்கிறார்கள். இந்த நிலையில் மாணவர்களின் சேர்க்கை குறைவு காரணமாக தற்பொழுது பள்ளியை மூட முயற்சி நடக்கிறது. எனவே சிறப்பு வாய்ந்த இப்பள்ளியை மூடும் முடிவை புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கை சமூக ஆர்வலர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. புதுவை பாரதியார் பல்கலைக்கூட கல்லூரியின் 3ஆம் ஆண்டு மாணவனின் கேலி சித்திர ஓவிய கண்காட்சி சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை பாரதியார் பல்கலைக்கூடம் நுண்கலைத்துறையில் வண்ணக்கலை பிரிவில் 3ஆம் ஆண்டு படித்து வரும் மாணவர் சூர்யா. இவர் பாரதியார் பல்கலைக்கூட கல்லூரியில் ஓவிய கண்காட்சியினை காட்சிப்படுத்தியுள்ளார். இதில் கேரிகேச்சர் எனப்படும் கேலி சித்திரமாக கோட்டோவியம் மற்றும் வண்ண ஓவியமும் செய்து பல ஓவியங்களை அவர் காட்சிப்படுத்தியுள்ளார். பொதுவாக நுண்கலை பயிலும் மாணவர்கள் பயிற்சி முறையாக இயற்கை காட்சிகளையும் முக உருவம் உள்ளிட்ட பல்வேறுபட்ட பொருட்களை மாதிரியாக வைத்து ஓவியம் செய்து அதையே எதிர்காலத்தில் கற்பனை ஓவியமாக வடிவமைக்கும் முயற்சியை மேற்கொள்வார்கள். ஆனால் இவர் உருவங்களை கேலி சித்திரமாக மக்களுக்கு அடையாளம் காண்பித்து அதன் மூலமாக அந்த கதாபாத்திரங்களின் குணசித்திரங்களையும் அவர்களின் தொழில் சார்ந்த அரசியல் சார்ந்த கருத்துக்களையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் விதமாக காட்சிப்படுத்தியுள்ளார். இப்படிப்பட்ட நிகழ்வுகளின் மூலமாக இளம் ஓவியர்களையும் சிற்பிகளின் வர்த்தக விளம்பரங்கள் சார்ந்த அனைத்து படைப்புகளையும் உருவாக்கும் தளமாக பாரதியார் பல்கலைக்கூடம் திகழ்கிறது. முன்னதாக கல்லூரியின் நுண்கலைத்துறை துணை பேராசிரியர் சேகர் தலைமையில் நுண்கலை பிரிவு மாணவர்களுக்கு இக்கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்ட ஓவியங்கள் உடனான கருத்துரையாடல் நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பல்கலைக்கூட தலைமை பேராசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பலர் இக்கண்காட்சியினை பார்வையிட்டு மாணவரை வெகுவாக பாராட்டினர். தனியார் தொழிற்சாலை பணியாளர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் புதுச்சேரி ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுவை சேதுரப்பட்டு பகுதியில் தனியார் தொழிற்சாலையில் 1500க்கும் மேற்பட்டவர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் அந்த தொழிற்சாலையில் 250க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், குறைந்தபட்ச ஊதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதில் ஒரு பகுதியினர் சேதுராப்பட்டு தொழிற்சாலை முன்பாக சமைத்து சாப்பிட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதில் மற்றொரு பிரிவினர் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 5 சாலைகள் சந்திக்கக்கூடிய அந்த பகுதியில் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து தன்வந்திரி நகர் மற்றும் மேட்டுப்பாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனாலும் அவர்கள் போராட்டத்தை கைவிடவில்லை. அதைத் தொடர்ந்து போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்து சென்றனர். இதன் காரணமாக பெண்கள் உள்பட 130க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி 2வது தடவையாக ஆஜராக அமலாக்கத்துறை கூறியுள்ளதை கண்டித்து விசாரணை முடியும் வரை புதுச்சேரியில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரசார் கிழக்கு கடற்கரை சாலையில் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.
நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி இரண்டாவது முறையாக ஆஜராக அமலாக்கத்துறை கூறியுள்ளதை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் கிழக்கு கடற்கரை சாலையில் விசாரணை முடியும் வரை சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதில் காங்கிரஸ் கட்சி தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர்கள், காங்கிரஸ் பேரவை உறுப்பினர்கள் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர். மேலும் அங்கு அசம்பாவித சம்பவங்களை தவிர்க்க போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.